गुड मॉर्निंग स्टूडेंट्स, सेवन्थ स्टैंडर्ड फिजिक्स चैप्टर 14 इलेक्ट्रिक करंट एंड इट्स एफेक्ट्स. सो इन द प्रीवियस क्लास वी हैव ऑलरेडी डिस्कस अबाउट हाउ टू ड्रॉ अ सर्क्यूट डायग्राम ऑफ इलेक्ट्रिक सर्क्यूट यूजिंग सिंपल्स इंस्टेड ऑफ इलेक्ट्रिक कंपोनेंट्स. सो नाउ वी आर गोइंग टू सी अबाउट हीटिंग एफेक्ट ऑफ इलेक्ट्रिक करंट. सो रेफर पेज नंबर 163. So 14.2 heating effect of electric current. So activity 14.2 take an electric cell, a bulb, a switch and connecting wires. So already nama circuit vandu idha vechi dhaan nama podirpom. Adhe mari electric cell, bulb, switch and connecting wires eduthukkanum. So make an electric circuit as shown in figure 14.9. This activity has to be done using only one cell. Keep the switch in the off position. So ஒரே ஒரு எலக்ட்ரிக் செல் தான் நம்ம எடுத்துக்கணும், பேட்ரி. ஸோ காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் செல் தான் பேட்ரி. ஸோ பேட்ரி டூ ஆர் த்ரீ செல்ஸ் மோர் செல்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது, ஒன்லி ஒன் செல் மட்டும் தான் இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ வென் த ஸ்விட்ச் இஸ் இன் த ஆன் ஆஃப் பொசிஷன் த பல்ப் இஸ் நாட் க்ளோ. ஸோ டச் த பல்ப். ஸோ நவ் மூவ் த எலக்ட்ரிக் ஸ்விட்ச் டு த ஆன் பொசிஷன் அண்ட் லெட் த பல்ப் க்ளோ ஃபார் எ மினிட்ஸ் ஆர் ஸோ. And again touch the bulb. So what do you feel? Do you feel any difference? So after moving the switch back to the off position, touch the bulb again. So நம்ம என்ன ஃபீல் பண்ணியிருப்போம்? ஆஃப் பொசிஷனில் இருக்கும்போது பல்பு க்ளோ ஆகாது. அப்போ நம்ம தொட்டு பார்க்குறதுக்கும் பல்ப் ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு பல்பை வந்து ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் க்ளோ எரிய விட்டுட்டு மறுபடியும் தொட்டு பார்க்கும்போது அந்த டிஃப்ரெண்ட், அதுக்கு மறுபடியும் ஸ்விட்சை நம்ம ஆஃப் பண்ணிட்டு அந்த பல்பை வந்து டச் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஹீட்டு, அதை ஹீட்டு வந்து கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேசிக். ஸோ இதுதான் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ ஆக்டிவிட்டி 14.3 மேக் ஏ சர்க்யூட் அஸ் ஷோன் இன் ஃபிகர் 14.10. டேக் அபவுட் 10 சென்டிமீட்டர் லாங் பீஸ் ஆஃப் நைக்ரோம் ஒயர் அண்ட் டை இட் பிட்வீன் த நைல்ஸ். ஸோ டூ நைல்ஸ், ஒரு தெர்மாகோல் ஷீட், அது ஏதோ ஒரு சம்திங் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டூ நெயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நெயிலை வந்து எதால் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 சென்டிமீட்டர் லென்த் உள்ள ஒரு நைக்ரோம் ஒயரை வந்து அதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நைக்ரோம் ஆர் நிக்ரோம். ஸோ யூ கேன் கெட் நைக்ரோம் ஒயர் ஃப்ரம் என் எலக்ட்ரிக் ரிப்பேர் ஷாப் ஆர் யூ கேன் யூஸ் எ பீஸ் ஆஃப் டிஸ்கார்டர் காயில் ஆஃப் என் எலக்ட்ரிக் ஹீட்டர். ஸோ டச் த ஒயர், நவ் ஸ்விட்ச் ஆன் த. ஸோ இப்போ நம்ம சர்க்யூட் போட்டாச்சு. ஸோ இது ஸ்விட்ச் ஆஃப் பொசிஷனில் இருக்குது அண்டு எலக்ட்ரிக் செல்ல இருக்குது. ஸோ இதில் வந்து பல்ப் கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நெயில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் நைக்ரோம் ஒயராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆஃப் பொசிஷனில் இருக்குது நம்ம சர்க்கியூட்டில். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். ஸோ நவ் ஸ்விட்ச் ஆன் த கரண்ட் இன் த சர்க்கியூட் பை மூவிங் த ஸ்விட்ச் த்ரூ த ஆன் பொசிஷன். ஆஃப்டர் எ ஃபியூ செகண்ட்ஸ் டச் த ஒயர். ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஒயரை டச் பண்ணி பார்க்கணும். ஸோ ஸ்விட்ச் ஆஃப் த கரண்ட், டச் த ஒயர் ஒயர் அகெயின் அண்ட் ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ். ஸோ த ஒயர் கெட்ஸ் ஹாட் வென் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் பாசஸ் த்ரூ இட். திஸ் இஸ் அ ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ கேன் யூ திங்க் ஆஃப் எனி எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் வேர் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் யூஸ்? மேக் எ லிஸ்ட் ஆஃப் சச் அப்ளையன்ஸ். ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட், அந்த ஹீட்டை ரிலீஸ் ஆகுதுல, அந்த ஹீட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் என்னலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அயன் பாக்ஸ், இண்டக்ஷன் ஸ்டவ், இது எல்லாமே வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அந்த ஹீட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூ மைட் ஹவ் சீன் அன் எலக்ட்ரிக் ரூம் ஹீட்டர் ஆர் அன் எலக்ட்ரிக் ஹீட்டர் யூஸ் ஃபார் குக்கிங். ஆல் தீஸ் கண்டெயின் எ காயில் ஆஃப் ஒயர். ஸோ இதில் எல்லாமே உள்ள என்ன இருக்கும்னா ஒரு காயில் இருக்கும். ஸோ திஸ் காயில் ஆஃப் ஒயர் இஸ் கால்ட் அன் எலமெண்ட். ஸோ யூ மே ஹாவ் நோட்டீஸ் தட் வென் தீஸ் அப்ளைன்ஸ் ஆர் ஸ்விட்ச் ஆன் ஆஃப்டர் கனெக்டிங் to the electric supply and their elements become red hot and become red hot and give out heat. So after connecting to the electric supply their elements become red hot and give out heat. So in the element coil of wire name the element and the electric appliance குள்ள இருக்கும். So அதிகமா அதில் வந்து எலக்ட்ரிக் ஸோ அதில் எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆகும்போது அந்த எலமெண்ட் வந்து ரெட் கலரில் மாறும் அண்டு ஹாட்டாக இருக்கும் அண்டு ஹீட்டு வந்து அதில் ரிலீஸ் ஆகும். ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் எ ஒயர் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் மெட்டீரியல். ஸோ அந்த ஹீட் அதில் ப்ரொடியூஸ் ஆகும், அது எதை பொறுத்தது அப்படின்னா அந்த மெட்டீரியலை பொறுத்தது. ஸோ டிபெண்ட் ஆன் இட்ஸ் மெட்டீரியல் லென்த் அண்ட் திக்னஸ், அந்த காயிலோட லென்த் அண்டு திக்னஸை பொறுத்தது.
methods. So thus for different requirements, the wires of different material and different lengths and thicknesses are used. ஸோ நம்மளோட தேவைகளை பொறுத்து நம்ம அந்த வயரோட லென்த்து மெட்டீரியல் அண்டு திக்னஸை வந்து நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒவ்வொரு எலக்ட்ரிக் அப்ளைன்ஸ் தேவையான மாதிரி அந்த லென்த்து திக்னஸ் எல்லாமே மாறும். ஸோ த வயர்ஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக் சர்க்கியூட் டூ நாட் நார்மலி பிகம் ஹாட். ஆன் த அதர் ஹேண்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் சம் எலக்ட்ரிக் அப்ளைன்ஸ் பிகம் ஸோ ஹாட் அண்ட் தே ஆர் ஈஸிலி விசிபிள். So the filament of an electric bulb gets heated to such a high temperature that it starts glowing. So if a large current passes through a wire, the wire may become so hot that it may even melt and break. ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அந்த வயர் வழியாக பாஸ் ஆகும்போது, ஸோ அதிகமான ஹீட்டு வந்து ஓவராக அதில் ஃப்ளோ ஆகும்போது அது அந்த வயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகி மெல்ட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் இஸ் இட் பாசிபிள் ஃபார் ஏ வயர் டு மெல்ட் அண்ட் பிரேக்? லெட்டஸ் செக் இட் அவுட். ஸோ இது வந்து அப்போது எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிட்டே இருக்கும், ஸோ நம்ம வயர்ஸ் எல்லாமே பிரேக் ஆகிட்டுருக்கும் அப்படின்னா அது வந்து பாசிபிளா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை பற்றின ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்க போகிறோம்.